திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெள்ள நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த 17ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். வெளியிட்ட நாளிலிருந்து தொடர்ந்து தலைமை செயலாளரோடு நாங்கள் தொடர்பு கொள்வதற்காக தலைமைக் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர்கள் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை நேரடியாக வந்து முதலமைச்சரிடத்தில், அப்படி இல்லை என்று சொன்னால் தலைமைச் செயலாளரிடத்தில் வழங்கிட வேண்டும் என்பதற்காக நேரம் கேட்பதற்கு பலமுறை நாங்கள் தொடர்பு கொண்டோம். ஒவ்வொரு முறையும் தொடர்பு கொள்கிற போது தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிசி என்ற அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர் மீட்டிங்கில் இருக்கிறார் என்று தொடர்ந்து இதே பதிலைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நான் நேற்றைய தினம் நானே தலைமைச் செயலாளருடைய செல்பேசி எண்ணை கண்டுபிடித்து அவரோடு நான் தொடர்பு கொண்டு பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் வேண்டும், 1 கோடி ரூபாய் காசோலையை தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களிடத்தில் நேரடியாக வந்து வழங்க சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் தொடர்ந்து கேட்டபோது சொல்லுகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கூட நான் கேட்டேன், நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நேரம் வழங்கவில்லை என்று சொன்னால், இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை, இருந்தாலும் திமுகவில் அறிவித்த அந்த செக்கை அந்த நிதியை இன்னும் வழங்கவில்லை என்று விமர்சனங்கள் வந்துவிடக்கூடாது, அரசியல் நோக்கத்தோடு அது வெளியிலே வேறு விதமாக போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வெளியிலே பத்திரிகை நிருபர்களை அழைத்து இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கும் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு நேற்றைய தினம் தலைவர் கலைஞர் அவர்கள் இது குறித்து விளக்கமாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நிதியை பெறுவதிலே என்ன காலதாமதம், மேலிடத்தினுடைய உத்தரவா என்று ஒரு கேள்வியோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு நேற்று மாலையில் தலைமைச் செயலருடைய அலுவலகத்திலிருந்து அறிவாலயத்திற்கு அமைப்புச் செயலாளரோடு தொடர்பு கொண்டு நிதித்துறை செயலாளரிடத்தில் கொண்டு வந்து தாருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு வந்தது. ஆக அந்த அழைப்பை மதித்து அதை ஏற்றுக்கொண்டு, இதில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பாத காரணத்தால் இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிவாரணம் என்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து தலைமை செயலகத்திற்கு வந்து நிதித்துறை செயலாளத்தில் வந்து வழங்கிவிட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் இது அரசியல் நோக்கத்தோடு சொல்லுகிறேன் என்று தயவுசெய்து யாரும் நீங்கள் கருத வேண்டாம். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் அரசுக்கும் மாநகராட்சிக்கும் துணை நிற்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அறிவாலயத்தில் 2 தொலைபேசி எண்களையும் தந்து அங்கு வரக்கூடிய புகார்களையும் விசாரித்து அதற்குரிய நடவடிக்கையும் அவ்வப்போது நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே இதில் நாங்கள் அரசியல் நோக்கத்தோடு இதை அணுகவில்லை. நான் கேட்கிற ஒரே கேள்வி, வெள்ள நிவாரண பணிகளுக்காக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார்கள், கடலூருக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது, சென்னை மாநகராட்சிக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது என்று வெளிப்படையாக நிதிநிலை அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நிதியெல்லாம் என்ன ஆயிற்று, அது எங்கே போனது? ஆகவே இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து திமுக மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், இதுவரை வைக்கவில்லை. ஆக இந்த நிதியை கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் எங்களுக்கு நேரம் கொடுக்கல. ஆனால் முதலமைச்சர் நேற்றைய தினம் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய ஒரு கூட்டத்தை மரபுக்கு மீறி அவருடைய முதலமைச்சர் அறையிலேயே கூட்டியது 2வது முறை. ஏற்கனவே இது நடைபெற்ற போது அப்பொழுது எல்லா கட்சி தலைவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். அந்த கூட்டத்திற்கு செல்வதற்கு தலைமைச் செயலாளருக்கு நேரம் இருக்கிறது, அதற்கு போய் உட்காருகிறார், அதுவே மறுபடி தவறு. அதை கூட இன்றைக்கு பலர் கண்டித்திருக்கிறார்கள். அதுதான் வேதனைக்குரிய ஒன்று. தமிழக அரசு எங்களுக்கு போதுமா இல்லை என்பதை பற்றி எங்களுக்கு சர்ச்சை இல்லை.
எவ்வளவுக்கு நிதி வாங்க வேண்டுமோ அவ்வளவுக்கு நிதி வாங்க வேண்டும் என்பது அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் வாங்குகிற அந்த நிதியை முறையாக மக்களுக்கு போய் சேரணும். அதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சு விட்டு வெளியே அந்த செய்தியை வெளிப்படுத்துகிற போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து கட்சி குழுவை அமைத்து அதன் மூலமாக இந்த நிவாரண பணியில் ஈடுபட்டால்தான் இந்த நிவாரண தொகையும் முறையாக அரசியல் நோக்கத்தோடு போகாமல் முறைப்படி எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய நிலை உருவாகும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டோம். என்னங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு சென்னை பூரா சுத்தினாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்குது, அதெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு 5 கோடி ரூபாய் அறிவித்தாங்க. அப்போ அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அந்த 5 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்களா, அது செலவு செய்யப்பட்டிருக்கிறதா, அதற்கு பிறகு இந்த வெள்ள சுனாமி வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு வெள்ள நிவாரணத்திற்காக பல நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டது, அந்த நிதிகளை தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா, அதுவும் முறையாக செய்யலை. இப்போ இவ்வளோ பெரிய மழை பெஞ்சதற்கு பிறகு ஒரே ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் அது அவருடைய தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு மாத்திரம் வேனில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வது போல சென்று விட்டு வந்தாரே தவிர இதுவரையிலே போய் மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று எந்த வீட்டில் எந்த தெருவில் தண்ணி இன்னும் போக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பார்த்து ஏதாவது நிவாரணப் பணி முடுக்கிவிட்டுருக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை. இது உள்ளபடிய ஒரு வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. மாநகராட்சியில் செயல்படலை, இந்த அரசு முறையாக செயல்படலை, வந்து அமைச்சர்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் அமைச்சர்களும் மேயர்களும் வந்தாலும் கூட மக்கள் வந்து கேட்குற கேள்வியை பார்த்துட்டு அவங்களே திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போகிறது மட்டும் இல்லை வரதுக்கு பயப்படுறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. ஏற்கனவே தானே புயலின் போது வந்துட்டு 5000 கோடி வந்து நிவாரணத்துக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் அதில் 940 கோடி தான் வந்துட்டு அரசுலேருந்து பணம் ஒதுக்கப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ஒரு குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் இந்த மத்திய அரசு ஒதுக்கின பணமும் இந்த கேள்வியெல்லாம் முதலமைச்சருடைய கோட்டைக்கு வர்றதாக சொல்கிறாங்க. வந்தா முடிஞ்சால் நீங்கள் சந்திச்சு இந்த போய் கேள்வி அவங்கள்ட்ட கேளுங்க.